வணக்கம். சற்று முன்னுள்ள முக்கிய தகவல். மக்களே, உஷார். இப்படி செய்தால் உங்கள் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும். தமிழக அரசு தற்போது புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தாலும் மார்க்க மாஸ்க் இப்படி பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பார்த்துட்டு பெல் பட்டனை கூப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் அத்தியாவசிய பொருட்களை பெறாத குடும்ப அட்டைதாரர் முகவரியை உறுதி செய்ய வேண்டும் எனவும், சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர் பொருட்களை பெறவில்லை என உறுதிப்படுத்த பட்சத்தில் நியாய விலை கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறந்தவரின் பெயரை நீக்காமல் பொருட்களை பெறும் குடும்ப அட்டைகளை ரத்து செய்ய வேண்டும் என தற்போது துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டையில் இறந்தவர்களின் பெயர் இருக்க வேண்டும் என தற்போது நினைத்த குடும்பங்களுக்கு இப்போ தமிழக அரசு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறந்தவர்களின் பெயரை ரேஷன் அட்டையில் கட்டாயம் நீக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நீக்கப்படாத ரேஷன் அட்டைகளை ரத்து செய்யப்படும் என தற்போது தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களாக பொருட்கள் வாங்காமல் இருந்தால் தற்போது அந்த ரேஷன் அட்டைதல் முகவரியை சரிபார்க்க வேண்டும் எனவும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு கூறப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டையில் குளறுபடிகள் இருந்தாலோ, ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கும் நபர்கள் தவறுகள் செய்தாலோ ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் என தற்போது தமிழக அரசு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.